ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மஜா தமிழ். நம்ம விஜய் டிவியில் இப்போ சூப்பராக போயிட்டுருக்க ஒரு ஷோ தான் குக்கு வித் கோமாளி சீசன் டூ. சீசன் ஒன்றுக்கு கிடச்ச வரவேற்பு மாதிரியே இந்த சீசன் டூக்கும் நல்ல வரவேற்பு தான் கிடச்சிட்ருக்கு. நம்ம டிஆர்பி ரேட்டிங்ஸ் பார்க்கும்போது சீசன் ஒன்றுக்கு கிடச்ச மாதிரியே இதுக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் கிடச்சிட்ருக்கு. இனி எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். குக்கு வித் கோமாளி சீசன் ஒனில் எப்படி நம்ம ரம்யா பாண்டியன் மேலே பசங்களுக்கு ஈர்ப்பு இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த சீசன் டூவில் அஸ்வின் குமார் மேலே தான் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதை நம்ம சோசியல் மீடியாஸில் வர பல மீம்ஸ் மூலமாக தெளிவாக பார்க்க முடியுது. நம்ம ஷோவை பார்க்கும்போது அது தெளிவாகவே புரியுது. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம அஸ்வின் குமாரை பற்றி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நம்ம அஸ்வின் பார்த்தோம்னா 7th May கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. இவர் படித்ததே வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தாங்க. கோயம்புத்தூரில் இருக்க கார்மல் கார்டன் ஸ்கூலில் தன்னோட ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் தன்னோட டிகிரி படிப்பை முடிச்சிருக்காரு. குமரகுரு காலேஜில் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தார். அதுக்கப்புறம் எம்பிஏ பார்த்தோம்னா பிஎஸ்டியில் பண்ணியிருக்காரு. இவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன்லாம் இல்லை, ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவர் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே சைடில் அப்படியே மாடலிங்கும் பண்ணிகிட்ருந்தார். சின்ன சின்ன விளம்பரங்கள்லேருந்து இப்போ பாப்புலர் ஆட்ஸ் மட்டும் இவர் நடிச்சிருக்காரு. நம்மளை சிலர் பார்த்துருப்போம் கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக நம்ம ஓவியா கூட சேர்ந்து ஒரு விளம்பரத்தில் ஜிமிக்கி கம்மல் பாட்டுக்கே டான்ஸ் ஆடிருப்பார், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் 2015 துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்த ஓ காதல் கண்மணி படத்தில் நடிச்சிருப்பார். இதுதான் அஸ்வின் நடித்த முதல் படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து விஜய் டிவியில் வந்த ரெட்டைவால் குருவி சீரியலில் ஹீரோவாக பண்ணார். இவருக்கு பேராக பார்த்தோம்னா பவானி ரெட்டி பண்ணியிருப்பாங்க. சின்ன தம்பி சீரியலில் ஹீரோயினாக நடித்தாங்களே அவங்க தான். பட் இந்த சீரியல் சரியாக போகாதனால சில எபிசோட்லேயே பார்த்தோம்னா இந்த சீரியலை முடிச்சுட்டாங்க. தென் இதுக்கப்புறம் ஒரு நல்ல என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அஸ்வின் பார்த்தோம்னா சில ஷார்ட் ஃபிலிமும் பண்ணார். அதில் இவர் லாஸ்ட்டாக பண்ணி நல்லா ஹிட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் காதல் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம். புனித டைரக்ஷனில் இந்த ஃபிலிம் பார்த்தோம்னா வந்துச்சு. இதில் ரியோ நட்சத்திரா எல்லாருமே பண்ணியிருந்தாங்க பேரா. இதை தொடர்ந்து இவர் பிக் பாஸ் சீசன் 4 எல்லாம் கலந்துப்பார் அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. பட் இவர் அதில் கலந்துக்கல. மேபி சீசன் 5 கலந்துக்கலாம். ஏன்னா இவரோட இப்போ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வராங்க குக் வித் கோமாளிக்கு அப்புறம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மேபி சீசன் 5 இவர் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களை எத்தனை பேருக்கு குக் வித் கோமாளி சீசன் 2 பிடிச்சிருக்கு, அதில் நம்ம அஸ்வினை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே சொல்லலாம். இந்த மாதிரி சீரியல் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.